இந்த கதையை எழுதியவர் பஞ்சம் பிரகாஷ். பௌர்ணமி இரவு, காட்டுல எல்லா பக்கமும் இருட்டு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு கெட்ட நேரம் வரப்போகுதுன்னு அந்த காட்டுல இருந்த ஓநாய்கள் ஊளையிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தது. ஹைவேவை ஒட்டி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன கிராமம் இருக்கு. காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க நவநாகரிக உலகத்திலிருந்து கொஞ்சம் விலகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலக மக்கள் எல்லாரும் அந்த மனுஷங்களை காட்டுவாசிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மக்கள் எல்லாரும் இவங்களோட இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நவநாகரிக மனிதர்கள் மாதிரி வாழ்க்கை வாழணும்னு அரசாங்கம் ஆசைப்படுது. அதனால அந்த மனிதர்களை சந்திக்கிறதுக்காக அதிகாரிகள் காட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்க யாரும் அதிகாரிகளை சந்திக்க விரும்பலை. அந்த அதிகாரிகளை அந்த காட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. பௌர்ணமி நாட்களில் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பல நூறு வருஷங்களாக அவங்க ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இந்த உலக மக்கள் யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க வெளியாட்கள் யாரையும் உள்ள விட்டுறதில்லை. அதிகாரிகள் இந்த பௌர்ணமி நாட்களில் வந்திருக்காங்க. அந்த காட்டுவாசிகள் எல்லாரும் தான் உயிரை கொடுத்தாவது அதிகாரிகள் உள்ள வரத தடுக்க நினைக்கிறாங்க. குறிப்பாக இரவு நேரத்தில் அவங்க யாரையும் அனுமதிக்கிறதில்லை. ஆனால் அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அந்த காட்டிலேயே ஒரு எமர்ஜென்சி ரூமை ரெடி பண்ணி அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பௌர்ணமி நாட்களில் அந்த காட்டுவாசிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. ஒரு டீமில் விக்ரமும் இன்னும் ரெண்டு பேரும் இருக்காங்க. பல நாட்களாக அவங்க இந்த பௌர்ணமிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. விக்ரமும் அவங்க டீமை சேர்ந்த ரெண்டு பேரும் காட்டுவாசிகள் கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த காட்டுவாசிகள் விக்ரம் அப்புறம் அவனோட டீமில் இருக்கிற ரவி அப்புறம் தேஜாவையும் அவங்க காட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. பௌர்ணமியான இன்னைக்கு யாரும் காட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக காட்டுவாசிகள் வேலி போட்டு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அந்த காட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு விக்ரமையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அந்த காட்டுவாசிகள் எச்சரித்தாங்க. இதை கேட்டு ரவியும் தேஜாவும் ரொம்ப கோபமடைகிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் பேரை சொல்லி அவங்கள பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் விக்ரம் தலையிட்டு அந்த ரெண்டு குரூப்பையும் அமைதிப்படுத்துகிறாரு. விக்ரம் அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த காட்டுவாசி குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணோட கண்கள் முத்து மாதிரி இருந்தது. அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. விக்ரம் இந்த காட்டிலேயே இருந்து பல நாட்களாக அவங்கள கண்காணிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த பொண்ணுக்கு விக்ரமை பிடிச்சிருந்தது. விக்ரம் தன்னை விட்டு போகவே கூடாதுன்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களோட பரம்பரை ரகசியத்தையும் அவங்க விக்ரம் கிட்டிருந்து மறைச்சே வச்சுருந்தாங்க. அந்த காட்டுவாசிகள் சொன்னதாலும் இந்த மூணு பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. வந்தவுடனே ரவி ரொம்ப கோபத்தோட சொல்கிறாரு, விக்ரம் சார், இந்த காட்டுவாசிகள் கிட்ட இவ்வளோ நாள் பேசி என்ன சார் பிரயோஜனம்? அவங்க நம்மளை மதிக்கிறதே இல்லை சார். அவங்களை நம்ம என்ன பண்ணுறது சார்? ஒன்றும் கவலைப்படாத ரவி, நான் சீக்கிரம் உண்மையை வெளியே கொண்டு வரேன். ஆனால் எப்படி சார், அவங்க தான் உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் ஒரு ரகசிய வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் மட்டும் உள்ளே போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக காத்துட்ருங்க. விக்ரம் அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்படி சொல்லிட்டு அந்த காட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குகைக்கு போகிறாரு. இந்த குகை வழியாக போனால் அந்த காட்டுவாசிகள் இருக்கிற கிராமத்துக்கு போயிடலாம். ஒரு நாள் அந்த காட்டுவாசி பொண்ணு தான் விக்ரமுக்கு இந்த குகை வழியை காண்பித்தது. விக்ரம் அவரோட கையில் ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போக ஆரம்பித்தார். அந்த குகை வழியாக போய் அவர் அந்த காட்டுவாசி கிராமத்தை அடையும் போது ரொம்ப அமைதியான முழு நிலவு இருக்கிற பௌர்ணமியாக இருந்தது. அந்த இடம் அப்போது ரொம்ப அமைதியாக இருந்தது. விக்ரம் ரகசியமாக அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. அந்த கிராமம் முழுவதும் காலியாக இருந்தது. யாருமே இல்லாத மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தது. விக்ரம் அதை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ யாரோ ஒருத்தங்க திடீர்னு விக்ரமோட தோல் மேலே கைவிக்கிறாங்க. அவருக்கு பயத்தில் அப்படியே மூச்சு நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காட்டுவாசிகள் அவரை பிடிச்சிட்டு தான் அவர் நினைக்கிறாரு. தன்னை சாகடிக்க போகிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தாரு. அவர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, லீலா என்ன நீ பயமுறுத்திட்ட? கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இங்கே என்ன தவிர வேற யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உன்னை சாகடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் நீ பார்க்குற அந்த காட்சி அது என்னன்னு கண்டிப்பாக உனக்கு பார்த்தா புரியும். அப்புறம் நீ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கோ, எனக்கு கூட நீ எங்கே இருக்கன்னு தெரியக்கூடாது. லீலா அப்படி சொன்ன உடனே அந்த காட்டுக்குள்ள இருந்து ரொம்ப சத்தமாக மேலே மடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சத்தத்தை விக்ரம் கவனிக்க ஆரம்பிச்சாரு. அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கிற அதே இடத்துல நெருப்பு எரி விட்டுட்டு இருந்தாங்க. அதே காட்டில் ரொம்ப தூரமாக நின்று விக்ரம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இது என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக விக்ரம் பின்னாடி திரும்பி லீலாவை பார்க்குறாரு. ஆனால் லீலா அங்கே இல்லை. விக்ரம்
அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கையில தீப்பிழம்பு எடுத்துட்டு அந்த மேல சத்தம் கேட்கிற இடத்த பார்த்து வேகமா போயிட்டு இருந்தாரு. மேல சத்தம் கேட்ட அந்த இடத்துல அந்த காட்டுவாசிகள் எல்லாருமே உண்ணா கூடியிருந்தாங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு விக்ரம் அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க ரொம்ப சத்தமா மேல மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க கை காட்டின உடனே அவங்க மேல மடிக்கிறதையே நிறுத்திடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் ரொம்ப சத்தமா ஒரு இசை கருவியை ஊத ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த காட்டுவாசிகளோட தலைவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஒவ்வொரு மாசம் பௌர்ணமி அன்னைக்கும் முழு நிலவு இருக்கும், ஆனா இன்னைக்கு பூரன் மாசி, இது ரொம்ப பயங்கரமானது. இந்த நாட்கள்ல நம்மளோட சக்தியை பயன்படுத்தி நாம விரும்பிய உருவத்தை எடுக்கலாம், அப்போதான் நம்ம வம்சம் முன்னேறி போகும். இன்னைக்கு பூரன் மாசி, நாம முழு நிலவுக்காக காத்துக்கிட்டு இருப்போம், நம்ம ஒன்னா நம்ம சக்தியை கூப்பிடுவோம். அந்த தலைவர் அப்படி சொன்ன உடனே திரும்பவும் அவங்க ரொம்ப சத்தத்தோட மேலமடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நட்டிக்கால் போட்டு தான் கையை வானத்தை நோக்கி நீட்டி அந்த நிலாவை கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு விக்ரமுக்கு ஒண்ணுமே புரியல. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த இடத்துல ஏதோ நடக்குது. இதை பார்த்து விக்ரமோட கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. விக்ரம் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் போது விக்ரம் நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவரோட கண்ணில் மரண பயம் தெரிஞ்சது. அவருக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. எப்படியோ விக்ரம் எழுந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக ஓடுறாரு. இது வரைக்கும் தான் வாழ்நாளில் ஓடாத ஒரு ஓட்டத்தை அன்னைக்கு அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் கீழே விழுந்தாலும் விழுந்து தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவரை யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப வேகமாக ஓடி அந்த குகையோட நுழைவாயிலுக்கு போயிடுறாரு. அப்புறம் அவரு அந்த குகைக்குள்ள போய் அந்த குகையோட நுழைவாயில இருந்த ஒரு பெரிய கல்லை நகர்த்தி அந்த குகையை அப்படியே மூடிடுறாரு. அந்த குகையோட வெளிப்புறத்துல இருந்து ரொம்ப பயங்கரமா ஒரு ஓமையோட சத்தம் அவருக்கு கேட்டு இருக்கு. ஆனா விக்ரம் எதை பத்தியும் யோசிக்காம ரொம்ப வேகமா ஓடி ஓடி அந்த குகையோட இன்னொரு பக்கத்தை அடைஞ்சிடுறாரு. குகைக்கு வெளியில அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே விக்ரமால ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. ஏன்னா அவரோட உடம்புல அவ்வளோ அதிகமா காயம் இருக்கு. விக்ரம் அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அவர் கண் திறந்து பாக்குறாரு. அன்னைக்கு நைட் நடந்த அந்த காட்சி தான் அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அவருக்கு முன்னாடி ரெண்டு போலீஸ்காரங்களும் அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் விக்ரம் அவரையே கவனிக்கிறாரு. அவரோட முகத்துல தாடி வளர்ந்துருந்தது. அப்புறம் ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட சீனியர் போலீஸ்காரங்க அவருக்கு முன்னாடி நின்று விக்ரம் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசம் கழிச்சு எழுந்துட்டீங்க விக்ரம், நீங்க எப்ப எழுவீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம், நீங்க சொல்லுங்க என்னாச்சு. அன்னைக்கு நைட் நடந்ததை கேட்ட உடனே விக்ரம் அன்னைக்கு நடந்த நிகழ்வை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட் அவரோட கண்ணு முன்னாடியே அந்த நிலவு வெளிச்சத்துல அந்த காட்டுவாசி மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓனாயா மாறினாங்க. அன்னைக்கு விக்ரமுக்கு முன்னாடி இருந்தது ஓனாய் கூட்டம். அதே ஓனாய்க்கு மத்தியில ஓனாயா மாறி இருந்த லீலாவும் இருந்தாங்க. அந்த லீலா தான் விக்ரம் தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு விக்ரம் உயிரோட இருக்காரு. விக்ரம் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட சீனியர் ஆபீசர் மறுபடியும் கேக்குறாரு, விக்ரம் நீங்க என்ன பாத்தீங்க, தயங்காம சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. இன்னைக்கு பௌர்ணமி தான், நான் போய் அவங்கள கையும் கலவுமா பிடிக்கிறேன், அந்த காட்டுல இருந்து அவங்கள மொத்தமா விரட்டி அடிக்கிறேன். அவர் அப்படி சொல்லி முடிச்ச உடனே மொத்த ஹாஸ்பிட்டல்லையும் லைட் அணைஞ்சிருச்சு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல 6வது மாடியில இருக்காங்க. முழு நிலவை மேகங்கள் மறைச்சிருக்கு. மேகங்கள் நகர்றதால இப்ப அந்த நிலவோட வெளிச்சம் அந்த ரூம்குள்ள தெரியுது. விக்ரம் பெட்ல படுத்துக்கிட்டு அந்த நிலவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ரொம்ப தூரத்துல மேலமடிக்கிற சத்தமும் அவர் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த காட்டுவாசிகள் பேசுற சத்தமும் அவருக்கு கேக்குது. அந்த காட்டுவாசிகளோட தலைவர் லீலாவை கொல்லணும்னு கட்டளையிடுறாரு. லீலா காட்டுவாசிகளோட விதிமுறையை மீறினதால மரண தண்டனை விதிக்கிறோம்னு தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்ட விக்ரம் வீட்டுல இருந்து எழுந்திருக்கிறாரு. அப்புறம் அவரோட கையில குச்சிருந்த ஊசியை பிடிங்கி எடுத்துட்டு அவர் சொல்றாரு, இங்கிருந்து போங்க, இங்கிருந்து போங்க, அந்த காட்டுவாசிகளை விட்டுருங்க, அவங்க உங்க வாழ்க்கையில தலையிடல, அப்புறம் நீங்க அவங்களோட வாழ்க்கையில தலையிடுறீங்க. அப்படியா விக்ரம், என்ன காட்டுவாசிகள் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட, அவங்கள ஒரு மனுஷனா மாத்தணும்னு இந்த கவர்மெண்ட் ஆசைப்படுது. அவங்க இது எதையும் விரும்பல, நீங்க அவங்கள விட்டுருங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்த மனுஷ இனத்துக்கும் அது ஆபத்து.
நீங்க தப்பு பண்ணாதீங்க, அவங்கள விட்டுருங்க. செக்யூரிட்டி, விக்ரம கஸ்டடியில் எடுங்க. இப்ப நான் அந்த காட்டுப்பாசையை பார்க்க போறேன், அப்புறம் நான் வந்து விக்ரமா பாக்குறேன். இப்ப நான் என் முழு போர்ச்சையும் அங்க கூட்டிட்டு போக போறேன். அவங்க இருக்கிற அந்த காட்டோட மதிப்பு கோடிக்கணக்கில் வரும், அவங்கள நான் விட மாட்டேன். விக்ரம் பலமுறை சொல்லியும் அவரோட சீனியர் ஆபீசர் விக்ரம் சொல்ற எதையுமே கேட்க தயாரா இல்ல. அந்த ஆபீசர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. செக்யூரிட்டி இப்ப விக்ரம் நோக்கி நடந்து வராரு. விக்ரம் ஜன்னலுக்கு வெளியில அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவரு தான் மார்புல தானே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் மெது மெதுவா அவரோட உடல் மாற ஆரம்பிக்குது. இப்ப விக்ரம் ஒரு பயங்கரமான ஓனாயா மாறிட்டாரு. விக்ரம் ஓனாயா மாறுறதை பார்த்து செக்யூரிட்டி பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான போனாயா மாறின விக்ரம கொடுறதுக்காக அந்த செக்யூரிட்டி அவரோட துப்பாக்கியை வெளியெடுக்கிறாரு. அப்புறம் விக்ரம பார்த்து பல முறை விட ஆரம்பிக்கிறாரு. போனாயா மாறின விக்ரமுக்கு ஒண்ணுமே ஆகல. விக்ரம் தான் கையால அவரை பிடிச்சி ஜன்னலுக்கு வெளியில தூக்கி வீசிடுறாரு. அப்புறம் அதே ஜன்னல் வழியா போனாயா மாறின விக்ரம் மேலிருந்து கீழே குதிக்கிறாரு. அப்புறம் ரொம்ப வேகமா அந்த காட்டு நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த காட்டுக்கு போனதும் அவர் பார்க்கிறாரு, அங்க லீலாவை கொடுறதுக்காக காட்டுவாசிகள் தயாரா இருக்காங்க. இங்கிருந்து போன அவரோட சீனியர் ஆபீசர் லீலாவை சுடுறதுக்காக துப்பாக்கி நீட்டிட்டு இருக்காரு. அப்ப விக்ரம் ரொம்ப வேகமா போய் அவர் சீனியர் மேல பாயறாரு. அப்புறம் லீலாவை காட்டுவாசிகள் தலைவர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்புறம் விக்ரம் மறுபடியும் மனித ரூபத்துக்கு வந்துடுறாரு. அப்ப அந்த தலைவர் இதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே விக்ரம் நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதிகாரிகள் காட்டு அழிக்கிறதுக்காக அங்க வரப்போறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த தலைவர் விக்ரம் சொல்ற எதையுமே நம்பல. விக்ரம் சொல்றதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த காட்டோட எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்போதான் அந்த தலைவருக்கு புரிய வருது விக்ரம் சொன்ன எல்லாமே உண்மைதான். அப்புறம் அந்த காட்டுவாசி மக்கள் எல்லாரும் ஓனாய் ரூபத்துக்கு மாறிடுறாங்க. அப்புறம் வந்த போலீஸ்காரங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் துப்பாக்கியால ஓனாயா மாறின மனுஷங்களை சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்த ஓனாய்கள் எல்லாம் ரொம்ப வேகமா அந்த காட்டை நோக்கி ஓடுறாங்க. அப்புறம் அந்த காட்டுக்குள்ளேயே மறைஞ்சிடுறாங்க. வாங்க அவங்கள போய் பிடிப்போம். ஆனா சார், அந்த மக்கள் எல்லாரும் எப்படி ஓனாயா மாறினாங்க? நமக்கு என்ன கவலை? அந்த ஓனாய்களை இங்கிருந்து துரத்திட்டோம்னா நமக்கு கை நிறைய பணமும் கிடைக்கும், ப்ரொமோஷனும் கிடைக்கும். இங்க பார்த்ததை யாரும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சரி, எனக்கு ஒரு கால் வருது, நீங்க இவங்கள துரத்துங்க. ஹலோ சார், வேலை முடிஞ்சுது சார். இந்த இடத்துல இருந்து நீங்க தங்கம் வைரம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருங்க சார். என்னையும் கொஞ்சம் கவனிங்க சார். பேராசை பிடிச்ச மனுஷங்க அந்த காட்டுவாசிகளை அந்த கிராமத்தை விட்டு துரத்திட்டாங்க. ஆனா அந்த அப்பாவி காட்டுவாசிங்க அவங்க இருந்து அந்த கிராமத்தை விட்டு போனாலும் காட்டுக்குள்ள போன அவங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஒரு ஓனாயா மாறுவாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.